வெல்கம் டு அவர் சேனல். இந்த உடலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான யூஜிபிஜி செமஸ்டர் தேர்வுகள் நேரடியான முறையில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒவ்வொரு பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேலேஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம் கல்லூரி மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள், இறுதியாண்டு மாணவர்களுக்கான இறுதி செமஸ்டர் தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் அங்க படிக்கக்கூடிய பொறியியல் இறுதியாண்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் பார்க்கறதுக்கான லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் உங்களோட ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாண்டு மாணவர்களுக்கான இறுதி செமஸ்டர் தேர்வு முடிவுகளை சற்று முன்பு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு வெப்சைட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா COE1 அண்ணா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ஹோம் அந்த ஒரு வெப்சைடு லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி COE அண்ணா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ரெகுலர் ரிசல்ட்டுன்னு சொல்லி ரெண்டு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 14 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த 14 யூனிவர்சிட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிபிஜிக்கான செமஸ்டர் தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிசல்ட் வந்து இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, ஸோ இந்த யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜ் அதே மாதிரி பெரியாரில் ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஎட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியலாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட் தான், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் நீங்கள் எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அட்மின் சார் எல்லா அப்டேட்டும் கொடுக்குறாரு. தேங்க்யூ.